சிறப்புமிக்க கல்வித்துறை சார்ந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து என் முன்னால் உரையாற்றி அவசர பணிக்காக சென்றிருக்கும் மதிப்புக்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையர் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் மதிப்புக்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் துணை மேயர் அண்ணன் மகேஷ்குமார் அவர்களே, நிலைக்குழு தலைவர் அண்ணன் விஸ்வநாதன் அவர்களே, துணை ஆணையர் கல்வி மதிப்புக்குரிய சரண்யாரி ஐஏஎஸ் அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் நிலைக்குழு கல்வியை சார்ந்த மாமன்ற உறுப்பினர் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் ஆசிரியர் ஆசிரியர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எப்பவுமே இந்த சிறப்பு உரையாற்றுவங்க அப்படின்னும் போது ரெண்டு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. ஒன்று, நம்ம பேச நினைச்சது எல்லாத்தையுமே நம்மளுக்கு முன்னாடி பேசுறவங்க பேசிடுவாங்க. ரெண்டாவது, அவங்க பேசுகிற இதுல இருந்து நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் இருக்கு. என்னென்ன ஸ்கீம்ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி பேசின எல்லாருமே அதை பத்தி சிறப்பா தெரிவித்திருந்தாங்க. இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில வந்து கல்விக்குன்னு 27 அறிவிப்புகள் வெளியிட்டிருந்தோம். சென்னை பள்ளிகள்ல மேம்படுத்தணும் அப்படின்றது மேயரான முதல் நாள்லேருந்து என்னோட நோக்கமாக இருந்தது. அதே போல் முதல் நாள்லேருந்து நான் பள்ளிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து மாணவ செல்வங்களுக்கு கல்வி வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்றத வந்து ஒவ்வொரு நாளும் முன்னெடுத்து நடத்தி வந்துட்டுருக்கோம். இந்த 27 அறிவிப்பில் வந்து ஏற்கனவே 2 அறிவிப்புகள் வந்து செயல்படுத்தப்பட்டது. கடந்த சனிக்கிழமை தான் வந்து சென்னை பள்ளிகளில் இருக்க மாணவ செல்வங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் விசிட் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம். பிர்லா பிளானிட்டோரியம் வந்து கூட்டிகிட்டு போனோம். போயிட்டு வந்த மாணவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதுதான் நாங்கள் முதல் முறையாக இந்த மாதிரி ஸ்கூல்லேருந்து ஒரு ட்ரிப் எங்களை முன்னெடுத்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சில மாணவர்கள் வந்து என்னை நேரில் பார்த்து கேட்டாங்க. எங்கள் ஸ்கூலுக்கெலாம் எப்போ கூட்டிகிட்டு போவீங்க, இந்த மாதிரி எப்போ எங்கள் ஸ்கூலுக்கு வந்து சான்சஸ் வரும் அப்படின்றதையும் தெரிவித்தாங்க. அதே போல் கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராமும் அறிவிப்பில் ஒன்றாக இருந்தது. 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கு வந்து அடுத்த ஃப்யூச்சரில் என்ன படிக்கலாம், என்ன மாதிரி கோர்ஸஸ் ப்ரிஃபர் பண்ணலாம், எந்த கோர்ஸ் எடுத்தால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும், எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்ற கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராமும் சென்னை மாநகராட்சியில் முன்னெடுத்து அதுவும் சிறப்பாக நடத்திருக்கோம். அதன் மூலியமாகவும் பல மாணவர்கள் வந்து பயனடைந்திருக்காங்க. இன்னைக்கு அந்த அறிவிப்பில் வந்து 10 அறிவிப்பு வந்து துவங்க இருக்கிறது. இப்போ சென்னை மாநகராட்சியில் என்ட்ரன்ஸில் எல்லா இடத்துலையுமே சென்னை பள்ளி அப்படின்ற புது லோகோ கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் வந்து அறிவித்தபடி இந்த ஆண்டு எல்லா பள்ளிகளுமே அது வந்து செயல்படுத்தப்பட்டு எல்லா ஸ்கூல் என்ட்ரன்ஸ்லையுமே வந்து சென்னை பள்ளிகள் அப்படின்ற தனித்துவத்தை காமிச்சிருக்கோம். தனியார் பள்ளிகளுக்கு நிகராக சென்னை பள்ளிகள் இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோட கனவு என்னமா இருக்குது, அதை நோக்கி தான் ஒவ்வொரு நாளுமே செயல்பட்டு கொண்டிருக்கோம். அதே போல் மாணவ செல்வங்களுக்கு வந்து 4 குழுக்களாக வந்து பிரித்திருந்தோம். ஸோ ஸ்போர்ட்ஸ்லேயும் பசங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கணும், ஸ்போர்ட்ஸ்லேயும் நம்ம பசங்களை அழகாக கைட் பண்ணணும் அப்படின்றத முன்னெடுப்பில் கடந்த ஆண்டு வந்து பிரித்திருந்தோம். இந்த ஆண்டு அவங்களுக்கு தனித்தனியாக டிஷர்ட் வழங்கும்படி தெரிவித்திருக்கோம். அதே போல் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் அப்படின்னு 4 குழுக்களாக பிரித்திருக்கோம். இந்த குழுக்கள்னால பசங்க வந்து டீம் ஒர்க் கற்றுப்பாங்க, டீம் ஒர்க் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புமே பள்ளி மாணவர்களுக்கு பயனுடைய வகைகளை எடுத்து போயிருக்கோம். அதே போல் இந்த அனௌன்ஸ்மெண்ட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஹாப்பி கிளாஸ். ஸோ இந்த ஹாப்பி கிளாஸ் அப்படின்றது வந்து நம்ம பள்ளியில் படிக்கிற மாணவ செல்வங்கள் வந்து பல்வேறு குடும்ப சூழ்நிலேருந்து ஸ்கூலுக்கு வருவாங்க. அப்படி காலையில் வரும்பொழுதே நிறைய குழந்தைகள் வந்து டிஸ்டர்பாக தான் வருவாங்க. அப்படி இருக்கும்போது கிளாஸ் உள்ள என்ட்ரு ஆகும்போதே இந்த ஹாப்பி கிளாஸ் டீச்சர்ஸ் வந்து பசங்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில் ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஏதோ ஒரு ரிலாக்ஸேஷன் அவங்களுக்கு கொடுத்து கிளாஸ் உள்ள அனுப்பும்போது அது நல்ல டிஃப்ரென்ஸ் எங்களுக்கு கொடுத்துருக்கு. ரீசெண்டாக கூட என்னோட சோஷியல் மீடியா பேஜில் வந்து ஒரு குழந்தை டீச்சரும் ரெண்டு பேரும் விளையாடுறத நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு திட்டமும் வந்து பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி கட்டமைப்பு மட்டும் சீராக செய்யாமல் பள்ளி மாணவர்களுக்கு பர்சனலாக என்னென்ன கொடுத்தா பர்சனல் டெவலப்மெண்ட்ஸும் இருக்கும் அப்படின்றத முன்னெடுப்பில் ஒவ்வொரு நாளும் சென்னை பள்ளிகளில் வந்து மேம்படுத்து பணிகள் வந்து நிறைவேற்றி வருகிறது. அதே போல் நம்ம துணை மேயர் அண்ணன் தெரிவித்தது போல தான் நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து இரு கண்களாக கல்வியும் சுகாதாரமும் இருக்குது. கல்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பள்ளி மாணவர்கள் முன்னாடி நான் பேசும்போதும் சொல்லியிருக்கேன், எந்த ஒரு சூழ்நிலையிலும் கை கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் கல்வி மட்டும்தான். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த வயசில் உங்களுக்கு படிக்கிறது மட்டும்தான் எய்ம். ஸோ நல்லா படிங்க, உங்களுக்குன்னு ஒரு ஃபோக்கஸ் வைங்க, ஒரு எய்ம் வைங்க. அந்த எய்மை நோக்கி ஒவ்வொரு நாளும் பயணம் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், டைவர்ட் ஆகாதீங்க இந்த ஏஜில். ஸோ
தமிழ்நாடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து எல்லா திட்டமும் தராங்க. இப்ப நம்ம பள்ளியில படிக்கிற பசங்களுக்கு காலேஜ் படிக்கணும்னா கூட புதுமை பெண் திட்டம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய முன்னெடுப்புகள் வந்து எடுத்து வைக்கும் போது நீங்க படிக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலையா இருக்கு. ஸோ படிக்க நல்லா படிங்க, படிப்புல நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி தேவைகள் இருக்குனாலும் அதை என்கிட்ட முன்வைக்கலாம். மாணவர்கள் வந்து என்னை நேரடியாக கூட சந்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கோரிக்கைகள் இருந்தா கூட என் பள்ளிகள்ல இருந்தா கூட என்னிடம் நேரடியாக தெரிவிக்கலாம் அப்படின்றத தெரிவித்துக்கிறேன். இன்னைக்கு சென்னை மாநகராட்சியில் இத்தனை அனௌன்ஸ்மெண்ட்ஸ், 10 அனௌன்ஸ்மெண்ட் ஒரே நாளில் பண்ணுறதுனால, கல்வித்துறைக்கு பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்குது. இது முன்னெடுப்பு வந்து சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்க கல்வித்துறை துணை ஆணையர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா அவங்க ஒவ்வொரு பள்ளி மாணவர்களையும் தன்னோட குழந்தைங்களா பார்த்து அவங்களுக்கு என்ன மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளா யோசிச்சு செயல்பட்டிருக்காங்க. அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். இந்த நேரத்துல எங்க வருகை தந்த அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியுடன் தெரிவித்துக்கிறேன். நன்றி.